அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு. இதே போல தொடர்ச்சியா உங்களுடைய ஆதரவு கேப்பம் தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த காணொலியில நம்ம என்னென்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன, முக்கியமா வந்து இன்னைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஈவெண்ட் பத்தி இருக்கு. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய கம்ப்ளீட்டான அனலைசிங் அண்ட் ஒரு முக்கியமான டெக்னிக்கல் பிரேக் அவுட் நடந்திருக்கக்கூடிய பங்குகள் பார்த்தின இன்ஃபர்மேஷன், ஐஆர்சிடிசி, டாடா மோட்டார்ஸ் அண்ட் வோடாஃபோன் ஐடியா பார்த்தின சில அப்டேட்டர்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக வந்து இன்ட்ராடே உடைய வாட்ச் லிஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிச்சயமாக அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு மணி மேக் பண்ணக்கூடிய வர்த்தபிள் வீடியோஸாக இருக்கும். வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எந்தெந்த பங்குகளும் டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ்ன்றத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர் ஹிண்டல்கோ, இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, JSW ஸ்டீல் அண்ட் டாடா மோட்டார்ஸ். இதில் டாப் லூசர்னு பார்க்குறப்ப M&M, HCL டெக்னாலஜி, டாக்டர் ரெட்டி, ஏஷியன் பெயிண்ட் அண்ட் பிரிட்டானியா. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு முக்கியமான நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனங்கள், ஏன்னா நேற்று வீடியோவில் நான் சொல்ல முடியல. ஸோ முக்கியமான ரிசல்ட்ஸ் வெளியாகக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்றப்ப ஹேட்வே, ஹேலக், முக்கியமாக வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ், டாடா காஃபி அண்ட் எல்என்டி இன்ஃபோடெக் போன்ற நிறுவனங்களுக்கு எல்லாமே ரிசல்ட்ஸ் வெளியாகிருக்குங்க, ரூட் மொபைல் இதெல்லாமே. ஸோ இதில் முக்கியமான சில கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இதே போல் நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ரிசல்ட்ஸ் அப்படின்றப்ப ஃபஸ்ட் வந்து ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், டாடா ஸ்டீல் BSL, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஹிந்துஸ்தான் யூனியன் லீவர், நெஸ்லே இந்தியா, ACC, நெல்கோ, ஃபைவ் பைசே, நவீன் ஃப்ளோரின் அண்ட் ஜூப்ளியன் இன்கிரிவியா போன்ற ஸ்டாக்குகளுக்கு எல்லாமே வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதனால் அந்த ஸ்டாக்ஸுடைய ரிசல்ட் சொல்லி பேரை சொல்லிங்க. அதே போல் நிறைய கம்பெனியுடைய இதுவும் இருக்குது, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. முக்கியமாக வந்து எல்என்டி சர்வீஸ்க்கும் நாளைக்கு ரிசல்ட்ஸ் இருக்குது நண்பர்களே. ஓகேங்க, வாங்க நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி கம்ப்ளீட் அனலைசிங் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும். அதே போல் டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஆட் ஆக்கிங்க. மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அலைஸ் ப்ளூ, ஜீரோ தா, ஏஞ்சல் ப்ரோக்கிங் போட டிமெட் அக்கௌண்ட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நம்பர் ரெஃபரலை கிளிக் பண்ணி உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம சேனலை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டியுடைய கம்ப்ளீட்டான அனலைசிங்கை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து தொடர்ச்சியான ஏற்றத்துக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்றத முதல்ல ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய புரிதலை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டே இருக்கல, என்ன காரணம் தெரியாமல் நம்ம சும்மா வந்து பிரேக் அவுட் மட்டுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா பிரேக் அவுட் எப்போனாலுமே டேர்ன் ஆக வாய்ப்பு இருக்கும். என்னுடைய புரிதல், நிஃப்டி வந்து ஏறதுக்கு முக்கியமான காரணம் RBI அந்த மானிட்ரி பாலிசியுடைய அப்டேஷன்ஸ் அண்ட் அதே போல் ஃபெஸ்டிவல் செஷன்ஸ்க்கு வந்து சில ஆட்டோ செக்டர்ஸுடைய ஸ்டாக்ஸ் சப்போர்ட் பண்ணது, ரிலையன்ஸுடைய ஸ்டாக்ஸும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சில அந்த சோலார் அக்யூசியேஷன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான அப்டேட்டடாக இருந்தது. முக்கியமாக வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றதுனாலே முன்னாடியே வந்து நிறைய ஏ கிரேட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி இது எல்லாமே கூட ஒரு ரேலியாக இருக்கலாம். அதே போல் சைனாவில் நடந்த கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸு, ஸோ இது எல்லாமே சில நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மெட்டல் ஸ்டாக்ஸ்களாக இருக்கட்டும் சில பங்குகளுக்கெல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரேலி கொடுத்தது. அதே போல் GDP ஒரு ப்ரிடிக்ஷன்ஸும் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்க வாய்ப்பு இருக்குது செகண்ட் டைம் அப்படின்ற ஒரு இது சொன்னதும் செகண்ட் ஆஃப் மேலே அதுவும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக வந்து வேக்சின்ஸ் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கோவிட் கேசஸ் எல்லாமே கம்மியானதும் ஒரு முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுது நண்பர்கள். அதே போல் ரீசன்ட் டேஸில் பார்த்தா டாடா குரூப்ஸ் எல்லாமே ரேலி ஆனது எல்லாமே முக்கியமாக நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நியூ பை இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுனாலே நிஃப்டி வந்து கண்டினியூஸ் ரேலி ஆகிறதுக்கு ஒரு காரணங்களாக இருந்திருக்கலாம் நண்பர்களே. ஓகே ஓகே, இப்போ அடுத்து நிஃப்டி வந்து என்ன மாதிரி இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டி வந்து ஓப்பனிங் நல்ல கேப் அப் கொடுத்தது நண்பர்களே. ஸோ ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18,500 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே தான் ஓப்பனிங்கில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஹையை வந்து ரீச் ஆகிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு கன்சால்டேட் பார்ட்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நியர்லி வந்து க்ளோசிங்கில் வந்து 140 points நியரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. டே வைஸ் பார்க்குறப்ப ஒரு ஸ்மால் பேரிஷான கேண்டல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. லாஸ்ட் 4 செஷன்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஸோ ஹையர் லோ ஃபார்மிங் தான் க்ளோசிங் ஆயிருக்கு. என்னுடைய புரிதல், நிஃப்டி 18,350 லெவல்லையே வந்து சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 18,543, அதாவது மறுபடியும் ஒரு லைஃப் டைம் ஹை. அடுத்த டார்கெட் 18,743 வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
சப்போர்ட்டுன்னு பார்க்குறப்ப 18,250 18,150 வரைக்கும் நீங்கள் சப்போர்ட்டை வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், வாலட்டைல் இண்டெக்ஸ் இன்னைக்கு 8.97% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்ஸ்டே வந்து 15.77 இருந்துங்க 17.8 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரிமைன் மார்க்கெட் வந்து ஹை வாலட்டைல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து தான் நம்மளுக்கு மீன் பண்ணுது. இதில் முக்கியமாக ஆப்ஷன் டேட்டா வச்சு பார்க்குறப்ப கால் ஆப்ஷன் 18,500 19,000 இருக்குங்க, இதில் புட் ஆப்ஷன் 17,500 18,000 இருக்குங்க, இதில் கால் ரைட்டிங் 18,900 18,700 இருக்கு, புட் ரைட்டிங் 18,500 18,400 ரேஞ்சுக்குள்ளே இருக்கு நண்பர்களே. ஓவரால் இந்த ஆப்ஷன் டேட்டா வச்சு பார்க்குறப்ப நிஃப்டி உடைய என்டையர் ரேஞ்ச் 18,200 18,700 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ மெஜாரிட்டி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 18,400 பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் ஹெவி அதாவது கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து 18,350 நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அபோவிலே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்றப்ப இதை சும்மா வந்து ஒரு 18,350 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து கூட மறுபடியும் மேலே போகலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 18,250 போய் ஒரு சப்போர்ட்டை வந்து ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியுடைய வியூவை பார்த்தலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்லே வந்து நல்ல கேப் அப்பில் இருந்ததுங்க. ஸோ ஒரு 40,000 அதாவது நம்ம ஒரு லைஃப் டைம் ஐ நியர் வந்து 40,000 வரைக்கும் நியர் போக ட்ரை பண்ணி, பட் ஆல்மோஸ்ட் வந்து 39,947.60 அப்படின்ற ஒரு ஹையை தொட்டுட்டு மறுபடியும் வந்து கீழே ஃபால் ஆச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு வந்து லாங் பில்டர்ஸில் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பேங்க் செக்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக இருந்ததுங்க. நியர் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 343 நியரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. பட் டே கேண்டில்ஸ் வைஸ் பார்க்குறப்ப ஒரு பேரிஷான கேண்டில்ஸ் வைஸ் க்ளோஸ் ஆகிருக்குது. பட் நீங்கள் பேரிஷ் அப்படின்றத வச்சு மட்டுமே மீன் பண்ணாதீங்க, எந்த அளவுக்கு வந்து பயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்றத தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இதில் பார்க்குறப்ப லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் லோ ஃபார்மேஷன் வச்சு தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 39,500 லெவல் நல்லா புரிஞ்சுங்க, இப்போ 39,684 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குங்க. 39,500 லெவல்ஸை வந்து பிரேக் ஆகாமல் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 40,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் 39,500 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 39,300 39,000 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்து குளோபல் மார்க்கெட்டுடைய சின்ன ஒரு அப்டேட்டோட பார்த்துடலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனும் சொல்லலாம் நண்பர்களே, கொஞ்சம் மார்க்கெட் ரேலி ஆனதுக்கு. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் பாசிட்டிவில் இருக்குங்க. யூரோப் மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நெகட்டிவ் பார்ட்டில் தான் இருக்குது, ஆனால் பெரிய நெகட்டிவில் இல்லை, எண்ட் ஆஃபில் தான் நம்மளுக்கு தெரியும். சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து 13 பாசிட்டிவ்லையும் அண்ட் அதை தவிர்த்து மற்ற எந்த ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லைங்க. யூரோப் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதில் முக்கியமாக எஃப்ஐஐ டிஐஎஸ் வச்சு கவனிக்கணும். எஃப்ஐஐ கண்டினியூஸாக லாஸ்ட் 3 டேஸாகவே வந்து கொஞ்சம் பையிங் சீன் பண்ணி, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமான செல்லிங்ஸ்லேருந்து இப்போ கொஞ்சம் பையிங் ஜோன் வந்திருக்கிறாங்க. ஆனால் அதே பாட்டில் டிஐஎஸ் கவனிச்சிங்கன்னா 1,700 கோடி வந்து இன்னைக்கு என்டையராக செல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே 1,750 கோடி செல் பண்ணிடுறாங்க. இப்போ நம்மளும் கொஞ்சம் ஓவரால் ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் கொஞ்சம் கவனிக்கத்தக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏடிஆர்எஸ் வைஸ் பார்க்குறப்ப ஐசிஐசிஐ பேங்க் 1.80% சேஞ்சஸ்ங்க, அப்புறம் வந்து வேதண்டா வந்து 10.55% சேஞ்சஸ். ஏன்னா இன்றைக்கே நல்லாவே வேதண்டா ஏறி இருந்தது, இது நம்ம அப்பயோ ஷார்ட் டேர்மில் சொல்லியிருந்தோம், இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குது. வேதண்டாவை இன்னும் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அது தவிர்த்து மற்ற எந்த ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் வேறு எந்த ஸ்டாக்லேயும் இல்லை. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் நியர்லி 0.9 இருக்குங்க, அவ்வளோதான் நண்பர்களே. ஓகேங்க, இப்போ ஐஆர்சிடிசியுடைய ஸ்டாக்ஸுடைய ஒரு அப்டேட்டடாக பார்த்துட்டு நம்ம வந்து டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுடைய லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்ட விஷயம், ஐஆர்சிடிசி தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டே இருக்குது, வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் என்னென்னா ஐஆர்சிடிசி வந்து இந்த கேட்டரிங் சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் மேபி சீக்கிரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து இந்த பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா மேபி அக்டோபர் 22-23 இந்த நாட்களுக்குள்ளே மேபி இந்த கமிட்டி மீட்டிங் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப இந்த ரீஸ்டோர் பார்த்துக்கான அப்டேஷன்ஸ்லாம் வெளியாகும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஃபைனல் அப்டேஷன்ஸ். அப்படி வர பட்சத்தில் ஐஆர்சிடிசிக்கு இது இன்னொரு பாசிட்டிவான அப்டேட்டடாக இருக்கும். இதிலே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பிவிஆர் இதெல்லாம் கூட மகாராஷ்டிராவில் வந்து கொஞ்சம் கோவிட் கேசஸ்லாம் கம்மியாகிட்டு இருக்கிறதுனால இந்த பிவிஆர் இதெல்லாமே தேட்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பிவிஆர் மேலே உங்கள் கண் இருந்துகிட்டே இருக்கட்டும், மேபி நல்லாவே ராலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஃபியூச்சரில். ஸோ இதெல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே.
ஓகேங்க. இப்போ மெட்டல் ஸ்டாக்ஸ் பத்தின ஒரு சின்ன ஒரு அப்டேட்டரை பார்த்து நம்ம அப்படியே டெக்னிக்கலாக வந்து ஃபைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு முக்கியமான சில காரணங்களும் இருக்குங்க. இதில் நம்ம அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன். சீனாவில் வந்து ஜிடிபியுடைய க்ரோத்துடைய டேட்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வெளியாக இருந்ததுங்க. இந்த ஜிடிபியுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுது, இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் அதுக்கும் என்ன சங்கர் வித்யாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் ரிலேட்டடாக இப்போ சீனாவில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் செக்டார்ஸ்கள் இந்த கெமிக்கலாக இருக்கட்டும் மெட்டல் செக்டார்ஸாக இருக்கட்டும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ரேலிஸ் கொடுக்குறாங்க. இதை தாண்டி கெமிக்கல்ஸ் முக்கியமாக ரேலி ஆனது காரணம் சீனாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான காரணங்களே. இதில் இந்த செப்டம்பர் மந்தில் வந்து ஜிடிபி க்ரோத் ரொம்பவும் கம்மியானதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ரீசன்ட் 2021 ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் மழை வந்தது, அதே போல் இந்த மின்சார உற்பத்தி வந்து பாதிப்படைஞ்சது, அதே போல் நிலக்கரி உற்பத்தி, ஏன்னா நிலக்கரி உற்பத்தியுடைய டிமாண்ட்ஸ்னால வந்து மின்சாரம்லாமே வந்து உற்பத்தி அவங்க அதிகமாக சரிவானதும் பார்த்தோம். அதே போல் இந்த சிப் தட்டுப்பாடு, எவர்கிரேடுடைய அந்த கடன் பிரச்சனை, டெக் நிறுவனங்களுக்கு வந்து சீனா அரசு எடுத்த சில முடிவுகள், அதே போல் சில நாடுகளில் வந்து அவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி போயிட்டு இருந்த இம்பாக்ட் ஆன நியூஸ். இதுல முக்கியமா கோல்ட்மேன் சேக்ஸ் வந்து அவங்களும் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, அடுத்து இயர்லி ஜிடிபி க்ரோத் மேபி 8.2%ல இருந்து 7.8%ஆ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில எச்சரிக்கைகளும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த செப்டம்பர்ல வந்து 5.2% வளர்ச்சி எதிர்பார்த்திருந்தாங்க, பட் வெறும் 4.9% வளர்ச்சியா கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு ஒன் இயர் சரிவுக்கு இது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால வந்து அங்கே நிறைய உற்பத்தி காலங்கள் எல்லாமே வந்து கம்மியாகுது. இதனால் வந்து இது இந்தியாவுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. இதில் பார்க்குறப்ப நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்க விஷயம், கெமிக்கல் செக்டர்ஸ்லாம் எப்பவுமே ஸ்ட்ராங் ஃபோக்கஸில் இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த டாடா கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், டாடா கெமிக்கல்ஸில் சீக்கிரமாக நம்ம வந்து 1000 above தாண்டம் தாண்டம் சொல்லிட்டு இருந்தோம், அதுக்கு அபோவ் மேலேயே அது பர்ஃபார்மன்ஸும் கொடுத்து போயிட்டு இருக்கு. ஸோ கெமிக்கல் செக்டர்ஸ்லாம் ஃபியூச்சர்ஸில் நல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஸோ அப்படி மெட்டல்ஸ் பார்க்குறப்ப இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் கூட பார்த்துருந்தோம், வேதண்டா, நேஷனல் அலுமினியம், இதெல்லாமே இன்னும் நல்லாவே பாசிட்டிவ் புல்லிங்கில் தான் இருக்குது. அடுத்து இண்டல்கோ, டாட்டா ஸ்டீல்ஸ், சில ஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது நண்பர்களே. ஸோ இது ஒவ்வொன்றா அப்டேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட் நம்ம டெக்னிக்கல் பிரேக் அவுட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சில ஸ்டாக்கள் பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக வாட்ச் லிஸ்ட் வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்றப்ப ஹிண்டல்கோ பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ அதனால தான் முதல்ல உங்களுக்கு அந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் உடைய அப்டேட்டை கொடுத்துட்டேன் நான். ஸோ இண்டல்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து நல்ல லார்ஜ் வைஸ் ஒரு சேனல் பிரேக் அவுட் வந்து நல்லா கான்ஃபிடண்ட்டாக பிரேக் அவுட் உடச்சிருக்கு. நம்ம இங்கேயே வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம் இந்த நியரில் வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி ரிவர்ஸ் ஆகுது, ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத. ஒரு ஸ்மால் பொஷன்ஸாக கேண்டில்ஸாகவே பிரேக் ஆகி இப்போ நல்ல இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸை நல்ல ஒரு லாங் ஒரு ஒரு புல்லிஷோடவே நல்லாவே ஹை போய் ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரியான ஒரு கேண்டில்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஹை வால்யூம்ஸோடவே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் நம்ம ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி எப்போவுமே ஒரு ஸ்டாக்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் கேட்குற விஷயம் சார் ரிவர்ஸ் ஆகிடுதே, ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க. ஒன்று, நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அப்படின்னா கரெக்டாக ஸ்டாப் லாஸை வச்சுட்டு மினிமமாக வாங்குங்க. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் வச்சுருக்க போகிறீங்க, இல்லை குறிப்பிட்ட மாதங்கள் வரைக்கும் வச்சுருக்க போகிறீங்க. அதனால் வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும், பல்க்காக வாங்கிடக்கூடாது. இன்ட்ராடே ட்ரேடர் சார் இந்த ஹையை பிரேக் ஆகிறப்ப மினிமம் ஒரு 5 point, 6 point, 10 point டார்கெட்டை ஃபிக்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துருங்க. அது தொட்டுட்டு கீழே ஃபால் ஆக தான் நண்பர்களே செய்யும், ஓகேங்களா? ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் தானே இயற்கை, அது தொட்டுட்டு மறுபடியும் ஏறும் மறுபடியும் ஏறும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கிங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு புல்லிஷ் சேனல் வைஸ் பார்க்குறப்ப ஹிண்டல்கோ வந்து நல்லாவே பாசிட்டிவ் அப்டேட்டடில் இருக்குது. அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா பாருங்கள் நண்பர்களே. பேங்க் ஆஃப் பரோடா ரீசன்ட் டேஸில் ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ லாஸ்ட் இங்கே ஒரு கன்சாலிடேட்டை உடச்சிருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கு. ஸோ மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு சின்ன ஒரு ரீட்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணி அகைன் வந்து நல்லாவே ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸோடவே ரிவர்ஸ் ஆயிருக்குங்க. கண்டினியூஸ் நல்லா வால்யூம்ஸும் ரைஸ் ஆயிருக்கு, அண்ட் அதே போல் வந்து ஆர்எஸ்ஐ லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டேர்மில் பேங்க் ஆஃப் பரோடா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஃபெட்ரல் பேங்க்கும் நம்ம ஆல்ரெடியும் பார்த்துருந்தோம், ஃபெட்ரல் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடாலாமே கொஞ்சம் நல்லா ரேலியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரி.
ஆர்த் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி மார்னிங்கே நான் அப்டேட் கொடுத்ததுதான் நம்ம கொடுத்ததுல ஒரு 20% மே 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போச்சு. ஸோ லாஸ்ட் வந்து ஒரு 4 டேஸாகவே ஒரு கன்சால்டேட்டுக்குள்ளே இருந்தது நண்பர்களே, ஒரு டோஜி மாதிரியான கன்சால்டேஷன்லேயே இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸோடவே பிரேக் ஆயிருக்கு. அண்ட் ஆர்எஸ்எல் லெவல் கண்டினியூஸாக கொஞ்சம் ரைஸ் கொடுத்துருக்காங்க, வால்யூம்ஸும் நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம ஆர்த் இண்டஸ்ட்ரியை ட்ரா பண்ணி இங்கே நம்ம காமிச்சிருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்றதை, இப்போ ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு ஒரு அக்குமுலேஷன் பார்ட்டை உடச்சிட்டு இப்போ மேலே போகிறப்ப மறுபடியும் புல்லிஷ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப என்னுடைய புரிதல், இதுக்கான ஸ்டாப் லாஸ் 1090 இல்லை 1085, இதோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ரேலி ஆச்சுன்னா 1200 1240 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆர்த் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். நண்பர்களே, இது எல்லாமே ஜஸ்ட் பிரேக் அவுட் பேசஸில் தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கேன். ஸோ தயவுசெய்து வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சேனல் வைஸ் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குதுங்க. இது வந்து நியர் சப்போர்ட்டு, இந்த இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகி அகைன் கீழே போயிட்டு ட்ரேட் ஆகிட்டே இருக்குங்க, மேலே உடச்சிட்டு போல. இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிடும். ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோக்கு போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆக ட்ரை பண்ணுது, பட் அந்த எண்ட் ஆஃப்ல வந்து வெறும் விக்கோடவே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், இங்கே ஒரு முறை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, இங்கே ஒரு முறை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் முடியல. ஆனால் இந்த முறை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஆகிருக்கிறாங்க. அண்ட் வால்யூம்ஸும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா 49-59 வரைக்கும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆர்எஸ்ஐ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இப்போ இது பார்க்குறப்போ சேனல் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு, நல்லாவும் பாசிட்டிவ் அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியா புல்ஸும் உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து டாடா ஸ்டீல் பார்க்கலாம் நண்பர்களே, ஏன்னா கொஞ்சம் இப்போ மெட்டல் ஸ்டீல்ஸ் செக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மிங் கொடுக்குதுங்க. லாஸ்ட்டாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கன்சாலிடேட்குள்ளேயே இருக்குது பாருங்க. இப்போ தான் இந்த கன்சால்டேட்டை வந்து ஒரு டோஜி மாதிரியான கேண்டில்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஒரு ட்ரை பண்ணிச்சுங்க. பட் இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து டாடா ஸ்டீலில் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் இந்த கேண்டில் உங்களுக்கு என்ன உணர்த்துதுன்னு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புல்லிஷ் போயிருக்கு. இந்த இடமும் வந்து மேபி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க, பட் எண்ட் ஆஃபில் வந்து நாங்கள் பையர்ஸ் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி லோலேருந்து மேலே கொண்டு போய் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து இன்றைக்கி வந்த கேண்டிலும் இஸ் நம்ம வந்து கலரை வந்து பேஸ் பண்ணி நம்ம ரொம்பவும் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இங்கே வந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆகி அகைன் மேலே போய் பையர்ஸ் குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய புரிதல், டாடா ஸ்டீல் இன்றைக்கி ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் ஆகுது அப்படின்னா மேபி நல்ல ரேலியாக வாய்ப்புகள் இருக்கலாம், மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணால். ஸோ இது ஆல்ரெடி ரொம்ப லோ பேஸ்லேருந்து போகிறதுனால தான் இதை நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ டாடா ஸ்டீல் உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து ராம்கோ சிமெண்ட்ஸ். இது ராம்கோ சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் கவரிங் பேஸில் இருக்குது நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா நியர் தெரியும் உங்களுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி ரிவர்ஸ் ஆகுது, நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட். பட் இதில் வந்து நியராகவே அப்படியே புல்லிஷில் டேர்ன் ஆகுதுங்க. பட் இது நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கண்டினியூஸாக லாஸ்ட் இந்த 2 டேஸ் பிரேக் அவுட் ஆகிறப்ப நல்ல வால்யூம்ஸோடும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆர்எஸ்ஐ லெவல்ஸும் வந்து 50 அபவ் கிராஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பார்க்குறப்ப சிமெண்ட் செக்டர் சப்போர்ட் பார்த்துட்டு இருந்தோம், நடு ரீசெண்டாக அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம், எல்லாமே கொஞ்சம் ரேலி ஆகுதுங்க. ஸோ இதுவும் வந்து பிரேக் அவுட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ராம்கோ சிமெண்ட்டு உங்கள் வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஎல்எஃப். இன்னேற்று தான் வந்து நம்ம ஃபைனலாக இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட்டை பற்றி பார்த்ததும் இன்றைக்கி 12-13% வரைக்குமே நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நிறைய நண்பர்கள் அதில் நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியிருந்தா. டிஎல்எஃப்எம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 டேஸாகவே நல்ல ஒரு 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 அப் ட்ரெண்ட் வைஸே இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கிளியர் அப் ட்ரெண்டாகவே பேஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அபவுக்கு மேலேயே தான் சஸ்டெயின் பண்ணுது, இது வந்து சப்போர்ட் இருந்ததுங்க. இதை உடச்சி இப்போ ரெசிஸ்டன்ஸ் மேலேயே இருக்குது. ஸோ இப்போ இது சப்போர்ட் ஆக்ட் ஆகிடும். ஸோ அப்போ இதுக்கான ஸ்டாப் லாஸ் 416 இந்த ரேஞ்ச் இருக்குங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகிற பட்சத்தில் மேபி நல்ல ரேலியாக வாய்ப்புகள் இருக்கலாம். டிஎல்எஃப் இன்னும் ஒரு புல்லிஷ் சேனல் வைஸே தான் இருக்கு, இதுவும் ஷார்ட் கவரிங்ல இருக்கு நண்பர்களே. அடுத்து ஆஸ்ட்ரால். ஆஸ்ட்ரால் லிமிடெட். ஸோ ஆஸ்ட்ரால் லிமிடெடும் பாருங்களேன் இப்போ ஒரு அவங்களும் வந்து ஒரு புல்லிஷ் சேனல் தெரியுது பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புல்லிஷ்லேயே தான் போயிட்டுருக்கு. அண்ட் கேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா நியர் லோலேருந்து புல்லிஷ் கிட்டே தான் போயிட்டுருக்காங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் நியர். இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா அதாவது இன்றைக்கி உடைய ஹையை பிரேக் ஆனால் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ட்ராடே ட்ரேடர் நான் மறுபடியும் சொல்கிறேன், 2000 ரூபா ஸ்டாக்னா 10 ரூபா 15 ரூபா ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் எக்ஸாக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மினிமமாக வாங்குங்க, இந்த பிரேக் அவுட் வரப்போ மினிமம் வாங்க, ஃபால் ஆச்சுன்னா மினிமம் வாங்க. அதை வச்சுட்டு ஒரு 4-3% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.
நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். முக்கியமாக நம்ம இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரம் நிறைய பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணோம் நண்பர்களே. அப்படி பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு, பட் வால்யூம்ஸ்லாம் சப்போர்ட்டே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, நல்ல ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கிங், கண்டினியூஸாக டூ டேஸ் நல்ல அப்பு, அண்ட் வால்யூம்ஸும் நல்ல ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆர்எஸ்ஐ லெவலும் 65 அபவுக்கு மேலே இருக்குங்க. ஸோ என்னுடைய புரிதல், ஐசிஐசிஐ பேங்க் வந்து மேபி ரேலியாக வாய்ப்புகள் இருக்கலாம் ஃபியூச்சரில். ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. கன்சாலிடேட்டர் பிரேக் பண்ணியிருக்குது, ஸோ இதுவும் மேபி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் இன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி நம்ம டெலிகிராம்லேயே அப்டேட்டட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆர்எஸ்ஐ லெவல்ஸும் பாருங்கள், இங்கே பிரேக் அவுட்ஸ், அண்ட் வால்யூம்ஸும் நல்லாவே கண்டினியூஸ் பிரேக் அவுட்டுங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷனை பிரேக் பண்ணி இன்றைக்கி லாங் புல்லிஷ் கேண்டில்ஸோடவே க்ளோஸ் ஆகிருக்குதுங்க அபவுக்கு மேலே. ஸோ என்னுடைய புரிதல், இன்ஃபோசிஸ் லாங் டேர்முக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கலாம். ரிசல்ட் பேஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ரோக்கிங் கம்பெனி ஸ்ட்ராங் புல்லிஷான இது தான் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஃபோசிஸ் நல்லாவே மேலே போக வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இன்ஃபோசிஸை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஃபைனலாக வந்து அடுத்து நிறைய பேர் கேட்குற விஷயம், டெக் மகேந்திராவுடைய வியூ. அந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆகிறப்பவே நான் சொல்லேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க வாங்க. நிறைய நண்பர்கள் வந்து எப்படி பிளான் பண்ணிங்கன்னு தெரியல, பட் ஆனால் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபாலுக்கு அப்புறம் அகைன் வந்து ஒரு டோஜி கேண்டில்ஸ், அந்த டோஜி கேண்டில்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷாக கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. ஆர்எஸ்ஐ லெவல்ஸும் வந்து கண்டினியூஸாக இந்த லோலேருந்து, அதாவது இது சப்போர்ட் இல்லை, இந்த கன்சால்டேட்டுடைய சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் மறுபடியும் மேலே போயிருக்கு, அகைன் ஒரு சப்போர்ட் இப்போ மேலே போகுது. ஸோ ஆர்எஸ்ஐயும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுதுங்க, வால்யூம்ஸும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அப்படி மேலே போச்சுன்னா அகைன் மறுபடியும் அந்த ஹையான 1530-40 அந்த நியூ ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரேக் ஆச்சுன்னா இன்னொரு ராலியாக வாய்ப்புகள் இருக்கும். ஓகே நண்பர்களே, சில ஸ்டாக்ஸ் உடைய அப்டேட்டட் வந்து ஃபைனலாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு எல்என்டி இன்ஃபோடெக் உடைய ரிசல்ட்ஸை பார்த்தலாம். ஸோ எல்என்டி இன்ஃபோடெக் உடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி 11.1% வரைக்கும் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெவன்யூ 8.8%, இபிஐடிபிடி 14.1%, மார்ஜின் 80 பிபிஎஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. இயர் ஆன் இயரில் 12.6%, ரெவன்யூ 15.7%, இபிஐடிடி 0.6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின் வந்து கொஞ்சம் 340 பிபிஎஸ் வரைக்குமே ஓவராலாக வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு நண்பர்களே. ஓகேங்க, இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து கண்டினியூஸாக ரேலி ஆயிருந்தது. அடுத்து எல்லாருடைய கேள்வி, டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங் சொன்னதா, டாடா மோட்டார்ஸ் லாங் டேர்முக்கு நல்லாவே இருக்கும். எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் வைஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபண்ட் ரைசிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி பார்க்குறப்ப டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய டாடா பஞ்சுடைய ஒரு வெஹிக்கிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தா சொல்லியிருக்கிறாங்க, எஸ்யூவி மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய விலையானது 5.49 லட்சத்துலேருந்து 8.49 லட்சம் ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணங்களாக இருக்கும். பட் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட் டாடா மோட்டார்ஸ், டாடா பவர்ஸ். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம், டெக்னிக்கல் பிரேக் அவுட்டில் டாடா பவரை வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். டாடா பவர் பாருங்கள் நல்லா இருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல புல்லிஷ் கேண்டில்ஸுங்க. இங்கே ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி காமிச்சதா டாடா பவர்ஸ், இன்னும் தொடர்ச்சியாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே விடவே நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் அண்ட் ஆர்எஸ்ஐ நல்லாவே இருக்குது. இதை கூட கொஞ்சம் ஃபியூச்சரில் பாருங்கள். அதே மாதிரி நம்ம டாடா கெமிக்கல்ஸ், டாடா பவர், இதெல்லாமே ஃபியூச்சரில் இன்னும் நல்லா ரேலியாக வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் மெட்டலில் பார்க்குறப்ப செயிலு, டாடா ஸ்டீலு, ஹிண்டல்கோ, நேஷனல் அலுமினியம், வேதன்ட், அதெல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, அது வோடாஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 5G ஸ்மார்ட் சிட்டியுடைய சொல்யூஷன்ஸ் வந்து இன்றைக்கி ட்ரையல் பார்த்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எல்என்டியோட இவங்க பார்ட்னர்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு அப்டேட்டட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொறுத்து இந்த பார்ப்போம் அடுத்து இவங்களுடைய மூவிங்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றது. அண்ட் நிறைய நண்பர்கள், சார் ஹாலிடே போட்டிருக்கேன் நாளைக்கு, மிலாடி நபியுடைய ஹாலிடே அப்படின்னு, அது நாளைக்கு நம்ம பங்குச்சந்தை விடுமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பங்குச்சந்தை வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டும் இருக்குது, கமோடிட்டி மார்க்கெட்டும் நார்மல் ட்ரேடிங் அவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் நண்பர்களே. பட் என்னென்னா செட்டில்மெண்ட் ஹாலிடே மட்டும்தான், ஆனால் அது எல்லாமே இருக்கும். அதே போல் கரன்சி மார்க்கெட் அண்ட் டெப்ட் மார்க்கெட் மட்டும் ஹாலிடே, மற்றபடி எல்லா மார்க்கெட்ஸுமே நார்மலாக வந்து நடக்கும் நண்பர்களே. ஓகேங்க, நாளைக்கு எந்தெந்த பங்கல் எஃப்என்டோ பேண்ட் பார்த்தீங்கன்னா, அமராஜா பேட்டரி, பிஹெச்இஎல், எஸ்கார்ட்ஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐடியா, நேஷனல் அலுமினியம் அண்ட் சன் டிவி. ஓகேங்க, இன்ட்ராடேவுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நாளைக்கு எந்தெந்த பங்கல் நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, டாடா பவர், நேஷனல் அலுமினியம், வேதண்டா, பிஎன்பி, குஜராத் கேஸ் லிமிடெட். குஜராத் கேஸ் லிமிடெட் கூட நல்ல பிரேக் அவுட்டில் இருக்குது நண்பர்களே, அந்த ட்ரா காமிக்க முடியல, பட் அந்த ஸ்டாக் ஆட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு வந்து டெலிகிராமில் உங்களுக்கு ட்ரா பண்ணி வரைஞ்சி காமிக்கிறேன். அடுத்து வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரி, செயில், டெக் மகேந்திரா, ஆர்பிஎல் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், பிஇஎல், ராம்கோ சிமெண்ட்ஸ் அண்ட் டிஎல்எஃப். ரொம்ப நன்றி நண்பர்களே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.